அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் கோரிக்கை மனு வழங்குவதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். அந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள 113 கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் இரண்டு துறைகளில் சுமார் 4436 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு வருடத்தில் 11 மாதம் மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் ₹20,000 ஆகும். குறைந்த சம்பளத்தில் மாணவர்கள் நலன் காக்க கல்லூரியில் பணிபுரிந்து வருகின்றனர். கொரோனா காலகட்டத்திலும் அரசு கல்லூரி மாணவர்களின் கற்றல் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஆன்லைன் வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகின்றனர். சம்பளம் வழங்கப்படாத மாதமான மே மாதத்தில் இக்கல்வி ஆண்டில் பெரும்பாலான கல்லூரிகளில் இணையம் வழியாக வகுப்புகள் மற்றும் கல்லூரி பணிகளும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் 5 மாதங்களாக அரசு சம்பளம் வழங்காததால் கௌரவ விரிவுரையாளர்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாகி குடும்பத்தை நடத்த முடியாமல் மிகுந்த வேதனையில் சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த 5 மாதங்களாக சம்பளமே இல்லாமல் பணியாற்றி வரும் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு குடும்ப நலனை கருத்தில் கொண்டு வருடத்திற்கு 11 மாதம் மட்டும் சம்பளம் மாற்றி 12 மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் மூலமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். சம்பளம் என்று அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. வெளியிட்டு தற்போது 53,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. ஹரியானால இங்க தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் பாத்தீங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படுது. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரிகின்ற கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத சம்பளம் என்பது மிக குறைந்த சம்பளமான 20,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆனால் அவர் அதனால் அவங்க பாத்தீங்கன்னா மிகவும் சிரமத்துக்குள்ளாராங்க. அதாவது 12 மாதம் சம்பளம் கூட கொடுக்கறதுல மே மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுறதில்ல. ஆனால் மே மாதத்திலையும் அந்த கல்லூரிக்கான கல்வி பணியை வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. ஆனா 11 மாதம் மட்டுமே சம்பளம் வழங்கப்படுகிறது. அண்டை மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பளம் உயர்வாக வழங்கும் போது தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்புள்ளாயிருக்கிறது. கணக்குக்கு தான் கௌரவ விரிவுரையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டாலுமே கூட ஆனால் கௌரவ விரிவுரையாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழல் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர் மீது அக்கறை கொண்ட இந்த அரசு, ஆசிரியர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு வருகின்ற இந்த தமிழக அரசு கௌரவ விரிவுரையாளரின் நலனை கருதி உடனடியாக வழங்கப்படாமல் உள்ள 5 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு 12 மாத சம்பளத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அதே போல கௌரவ விரிவுரையாளர்லாம் பாத்தீங்கன்னா எம்ஏ எம்பில் பிஹெச்டி படிச்சவங்கதான் இருக்கிறாங்க. உதவி பேராசிரியர்களுக்கு தகுதியான படிப்பு, அதுல ஸ்லெட்டு நெட்டு போன்ற தகுதி தேர்வுலாம் தேர்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அம்பேத்கர் மக்களை சார்பாக வைக்கின்றோம். ஆகவே கௌரவ விரிவுரையாளர்களின் நலனை கருதி உடனடியாக 5 மாத சம்பளத்தை வழங்கணும். 12 மாதமாக சம்பளத்தை இதற்கு மேல கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். அதே போல அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர், போற்றுதலுக்குரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆசிரியராக இருந்துதான் உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்தாங்க, மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள். ஆகவே அவர்களும் உரிய நடவடிக்கை எடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பேணிக்காக்க வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.